சேனலில் பைக்கை பற்றி டெக்னிக்கல் வீடியோஸ் அப்புறம் கார் வீடியோஸ்லாம் வரும் கூடிய சீக்கிரத்தில். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படின் தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏ காய்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட வந்து டிவிஎஸ் செட்டோட ஸ்கூட்டி இருக்குது. அந்த ஸ்கூட்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஸ்கூட்டி வாங்க போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படின் தான் உங்களுக்கு வந்து புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனில் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட சிசி பார்த்திங்கன்னா 110 சிசி. ஆக்சுவலாக சிசி பார்த்திங்கன்னா 109.7 சிசி தான், ஆனால் 110 கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் டைப் பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்ட்ரு, அப்புறம் 4 ஸ்ட்ரோக்கு ஏர் கூலன்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 7.81 PS கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் வந்து 8.8 டார்க்கு. அப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அப்புறம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர்ஸ். அப்புறம் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் எல்லாமே அனலாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பார்க்கலாம் வண்டியோட வீடியோவுக்கு வந்து ஃபுல்லாக கட்டுறேன் பாருங்கள். கைஸ், இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த லோகோலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த இதோட ஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. 110 சிசி அதெல்லாம் போட்டு நல்லா தான் இருக்குது. அப்படியே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சைடு இப்போ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து BS6 மாடலுங்கிறதுனால இதில் வந்து அந்த லைட்டு, குட்டி லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்பயுமே டே டைம்லேயும் நைட்டும் வந்து தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்லது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஹெட்லைட் வந்து ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் அதேமாதிரி ஹாலஜன் பல்ப்பில் தான் கொடுத்துருக்காங்க. கைஸ், இப்போ இந்த வண்டியோட மீட்டரை பற்றி பார்த்துடலாம். இந்த வண்டியோட மீட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அனலாக்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த அனலாக் வந்து இப்போ வந்து ஆஃப் ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேலே இந்த இன்ஜின் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து எக்கோ கொடுத்துருக்காங்க. எக்கோனா எக்கனாமிக், அதை தான் அவங்க வந்து எக்கோன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பவர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பவர் வந்து எப்போது வந்து ரிலீஸ் ஆகும்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போகும்போது வந்து இந்த பவர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 50 அந்த மாதிரி போனீங்கன்னா, இந்த ஸ்கூட்டிக்கு வந்து 15 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து எக்கனாமிக்லேயே ஓட்டிக்கலாம். எக்கனாமிக்கில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகாது. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. 62 ஆக்சுவலாக 62 வந்து ஒரு லிட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 5 லிட்டர்ஸ் தான், 5 லிட்டர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 400 தான் ஆகும். நீங்கள் வந்து போட்டிங்கன்னா தாராளமாக ஓட்டிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி வந்து பெஸ்ட்டு வெஹிக்கிள் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எல்லாருமே லேட்டஸ்ட் மாடல், இப்போ வந்து BS6 மாடலில் வந்து ஸ்கூட்டியில் வந்து இது நல்லா இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போடுறோம். வேறு இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நிறையா இருக்குது, வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள் ஓனாக. கைஸ், இந்த டயர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டயர் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டிக்கு வந்து. கைஸ், இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் வந்து பார்த்துடலாம். இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 90/90 கொடுத்துருக்காங்க. பிறகு வந்து இந்த வண்டியோட ஏர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 29, பேக்கில் வந்து 30. நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம ஒரு குட் மைலேஜுக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஏர் ப்ரெஷர் வந்து எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கைஸ், இப்போ இந்த ஸ்கூட்டியோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து 90/100 கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டிக்கு முன்னாடியோட டயர் சைஸ் வந்து. அப்புறம் வந்து இந்த வண்டியில் முக்கியமான இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லோடு பார்த்திங்கன்னா 206 kg வரைக்கும் நம்ம வந்து லோடு ஏற்றிக்கலாம். அதாவது 206 kg வரைக்கும் நம்ம வந்து லோடு ஏற்றிக்கலாம். அது வந்து ஒரு நல்ல இதுதான். 206 kgங்கிறப்போ வந்து நான் வந்து கூட தான், அது வந்து நம்ம வந்து ஒரு என்ன ஒரு பர்சன்லாம் பில்லியன் வச்சு கூட்டிகிட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு டிரைவர் வந்து ஒரு 60-70 இருப்பாங்க, பில்லியன் வந்து ஒரு
செவன்ட்டி எயிட்டி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். கைஸ் இந்த டயருக்குன்னு வந்து தனியாக வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு ஒன்று இருக்குது. இது வந்து இந்த டயர் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போனீங்கன்னா தாங்கும், அதுக்கு மேலே வந்து தாங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் 100லாம் போகாதீங்க. ஸ்கூட்டிங்கிறதுனால நம்ம வந்து எப்பயும் போல் ஒரு 50-60 அந்த ரேஞ்சிலே வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, பைக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கைஸ் இந்த ஸ்கூட்டியோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிக்கிக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், அது கொண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி பண்ணணுன்னா இந்த சைடில் இருக்கு பாருங்கள். நம்ம வந்து டேட்டா கேபிள் யூஸ் பண்ணோம்னா இதில் வந்து மாட்டிக்கலாம். காய்ஸ் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து நம்ம பைக்கை வந்து ஆஃபில் இருக்கும்போது வந்து சார்ஜ் போடாதீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டாலும் ஏறாது. ஸோ வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க, அதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டியில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அது வந்து டிக்கிக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஓபிடின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் வந்து ஷோரூம் கொண்டு போய் நம்ம சர்வீஸ் விடும்போது ஏதாவது ஃபால்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து செக் பண்ணுறதுக்கு இருக்குது. இது வந்து நீங்களாம் வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து என்னென்னு பார்க்காதீங்க. அது வந்து ஷோரூமில் தான் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு, இது வந்து ஒரு லேப்டாப்பில் வந்து பிளக் மாட்டி வந்து பார்ப்பாங்க. ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து இந்த லேப்டாப்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது இருக்குன்னா அது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வெளியே வேறு எங்கேயும் கொடுத்து பார்க்க முடியாது, இதை வந்து நேராக ஷோரூம் தான் கொண்டு போகணும். அப்படி ஒரு இது தான் இருக்குது, வேறு வழி இல்லை. காய்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கிலே தான் வந்து நம்ம வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்பயும் போல் பெட்ரோல் வண்டி 5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டி வந்து 5 லிட்ரு கெப்பாசிட்டி வரைக்கும் பிடிக்கும். நீங்கள் வந்து 2 லிட்டராவது ஆக்சுவலாக வந்து பைக்கில் வந்து எப்பயுமே நம்ம வந்து வச்சுருக்கணும். அது கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா வண்டி வந்து ஏர்லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் 2 லிட்ரு கம்மியாக வந்து எப்பயுமே பெட்ரோல் வச்சுருக்காதீங்க, போட்டுருங்க, சீக்கிரமாகவே போட்டுருங்க. மொத்தமே 5 லிட்ரு தான், நீங்கள் 400 கொண்டு போனீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம், ஈஸி தான் உங்களுக்கு வந்து. கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேசியஸான டிக்கி ஸ்பேஸ் தான். இது வந்து உள்ள ஒரு பெரிய சைஸ் ஹெல்மெட் ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்கூட்டி வாங்கும் போதே கொடுத்துருந்தாங்க, நல்லா இருப்பார் டிவிஎஸ் கம்பெனியோடது. அப்புறம் வந்து உள்ளே ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கோம். இதை வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் புக்கு அதுக்கெலாம் வந்து ஷோரூம்லேருந்தே கொடுத்துருந்தாங்க. இது வந்து புது பைக் தான், இப்போ வாங்கி வந்து ஒரு 3 மந்த் ஆகுது, ஃபஸ்ட் சர்வீஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. காய்ஸ் இப்போ வந்து இந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், வாங்க போகலாம். காய்ஸ் இப்போ வந்து இந்த ஸ்கூட்டி வந்து ஓட்டி பார்த்து வந்தாச்சு, உண்மையிலே வேறு லெவலில்தான் இருக்குது. நல்லா ஆன்ரோட்லேயும் ஓட்டி பார்த்தாச்சு, ஆஃப் ரோட்லேயும் ஓட்டி பார்த்தாச்சு. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் உண்மையிலே சான்ஸே இல்லை, நல்லாயிருக்கு. நம்ம வந்து பின்னாடி என் ஃப்ரெண்டு உட்காந்துருந்தாங்க, ரெண்டு பேருக்குமே வந்து சஸ்பென்ஷன் வந்து உண்மையிலே சூப்பர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது, ஓட்டுறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் காலேஜ் போகிற வந்து பர்சனாக இருந்தீங்கன்னா, ஒரு கேர்ள் இல்லை அப்படி இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து சூஸ் பண்ணுங்கள், உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, உண்மையிலே நான் வந்து ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்க போய் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக கொடுத்துட்டு வீடியோவாக பிக் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அடிக்கடி வேணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ரிவ்யூ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பைக்கு வாங்கி ரிவ்யூ பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.